வெல்கம் டு ஹன்யாஸ் யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முன்னாடி எல்லாரும் பசிக்காக சாப்பிட்டோம், இப்போ ருசிக்காக சாப்பிட்றோம். பரபரப்பான உலகத்தில் நாம் இருக்கிறோம். டைம் டேஸ்ட்டு இது ரெண்டு யோசித்தான். தயாரிப்பு பத்தாவது நூடுல்ஸ். தாத்தா கிட்ட நூடுல்ஸ் கேட்டேன். தாத்தா வாங்கிட்டு வந்த பார்த்து எல்லாரும் சக்காயா என்னன்னா கப்பில் இருந்துச்சு. நூடுல்ஸ் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் வாங்குறோம். நூடுல்ஸ் மைதா மாவுலேருந்து பண்ணுறாங்க. நூடுல்ஸை பற்றி எங்களுக்கு தெரிஞ்ச இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். இந்த நூடுல்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னா இதான் அந்த கப் நூடுல்ஸ். நூடுல்ஸுக்குள்ள அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். இருந்தால் நம்மளுக்கு அர்ஜென்ட் ஒர்க் இருந்துன்னா குயிக்காக பண்ணிட்டு கிளம்பிடலாம். அப்புறம் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இதோட நன்மை இவ்வளோ தான். டிஸ்அட்வான்டேஜ் நிறையா இருக்குதுடே. என்னென்னா ஃபஸ்ட்டு நூடுல்ஸை சூடு பண்ணி தான் பேக் பண்ணுறாங்க. ஸோ இல்லை சத்துக்கள் எதுவுமே இருக்காடே. நார் சத்து, ப்ரோட்டீன் இந்த மாதிரி என்ன சத்துக்குமே இருக்குள்ள இல்லை. ஓகே, இந்த கப்பு மேலே ஒரு ஒயிட் கலர் கலந்துச்சு, அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. பார்த்தீங்கன்னா நார்மலாக நூடுல்ஸ் பண்ணோம்ல இந்த மாதிரி இல்லாமல் இந்த கப்புலே ஹாட் வாட்டர் விட்டுட்டோம்னா நூடுல்ஸ் ரெடி. பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு நூடுல்ஸ் ஸ்பூனும் கொடுத்துருக்காங்க. கப்புள்ள ஒரு லைன் இருக்கும், அது வரைக்கும் வாட்டர் விடணும். அப்புறமா அதை 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டா போதும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம். ஓகே, இல்லை சத்துக்கள் எதுவுமே இல்லைன்னு சொன்னோம்ல, பட் கொழுப்புகள்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ நூடுல்ஸ் அடிக்கடி எடுத்துக்கிட்டவங்களுக்கு தேவையில்லாத வெயிட்லாம் வரும், உடம்பு ரொம்ப பருமன் ஆகிடும். அப்புறம் இல்லை சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்குது. இதில் வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட் வந்துருக்கு. டேஸ்ட்டு நம்மளை அப்படியே அடிக்ட் ஆக்கிடுது. இந்த டேஸ்ட்டுக்காக கெமிக்கல் சேர்த்துக்காங்க. ஸோ அதுவும் நம்ம உடம்புக்கு தீமையானதுதான். இப்போ பார்த்திங்கன்னா சூடு தண்ணியை விட்டு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம். நல்லா நூடுல்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இதில் சத்துக்களுக்காக கேரட், மக்காசோளம், பத்தானி எல்லாரும் ஆட் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து நம்மளுக்கு சத்துக்கள் கிடைக்கிறது ரேர் தான். இருக்கிற இந்த நூடுல்ஸை சாப்பிட்டு பழகிட்டோம். வந்து அடிக்கடி சாப்பிடாம லிமிட்டாக சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.